வணக்கம். இன்னைக்கு சுபாஷ் கிச்சனில் பேபி பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு சுவையில் செட்டிநாடு பேபி பொட்டேட்டோஸ் கடாய் மசாலா எப்படி செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவையான அளவு பேபி பொட்டேட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் போகிற மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் அது கூட சேர்த்துட்டு நல்லா இதோட தோல் உரிக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கடாய் மசாலா வந்து குக்கரில் செய்ய போகிறோங்கிறதுனால நம்ம இந்த உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சா ரொம்ப குறைவாக வெந்துருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தோல் உரிக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். குழம்புக்கு தேவையான செட்டிநாடு மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி இந்த செட்டிநாடு மசாலா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன துண்டுகள் ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முழு கரம் மசாலா நீங்கள் சேர்த்து வதக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த மசாலாவை அரைக்க போகிறோங்கிறதுனால சின்ன சின்ன துண்டுகள் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் சின்ன சின்ன பீசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வதக்கும்போது ஈவனாக குக் ஆகும். வதக்கின மசாலா கூட கொஞ்சமாக மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மல்லித்தூளை நான் எதுக்காக பச்சையாக சேர்க்குறேன்னா, அதோடய பச்சை வாசனை இந்த கிரேவிக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கோம். செட்டிநாடு கடாய் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக அதோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா நம்ம ஏற்கனவே அரைச்சிக்கிட்டோங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதை வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து மஞ்சளும் அதோடய பச்சை வாசனை போனதும் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நம்ம 1/2 அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவியை குக்கரில் செய்ய போகிறோங்கிறதுனால இந்த தக்காளி ரொம்பவே மசிஞ்சு குக் ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த செட்டிநாடு மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதே நேரத்தில் நம்ம தேங்காய் அது கூட கொஞ்சமாக கசகசா முந்திரி பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1 கொதி வந்தால் போதும். அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த செட்டிநாடு கடாய் மசாலா கிரேவி வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாயில் பண்ணி நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இந்த மசாலா 3 விசில் வச்சு அதுக்கப்புறமா பார்க்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வெந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம மசாலா நல்லா வறுத்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சூப்பரான வாசனையான கிரேவி கிடைக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலுமே நம்ம சப்பா
சப்பாத்தி பரோட்டா நான்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு கடாய் மசாலா ரெசிபி சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். அவ்வளவு சூப்பரான ஒரு செட்டிநாடு மசாலாவை நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சமைக்கும்போது அதோட வாசனை வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பேபி பொட்டேட்டோ மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் மஷ்ரூம், பேபி கார்ன், அப்புறம் நீங்கள் இதில் பன்னீர் செய்யலாம், இன்னும் நீங்கள் மட்டன் சிக்கன் என்ன வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கடாய் மசாலா ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது ஒரு ஈஸி ஒன் பார்ட் ரெசிபிங்கிறதுனால ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாங்க. இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, ஆப்பம், இடியாப்பம்னு எது கூட வேணும்னாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஈஸி ஒன் பார்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோட சேனலில் இருக்கக்கூடிய நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நண்பர்களுக்கு நன்றி.